இன்றைக்கு நாம் ஜானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கடைசி நேர அற்புதங்கள் மிரக்கு இந்த லாஸ்ட் மூமெண்ட் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதாவது கடைசி நேரம் வரைக்கும் ஒன்றும் நடப்பது போல இருக்காது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நடந்த அற்புதங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கத்த கிருபை செய்வராக, கத்த நடத்துவராக. நீதிமொழிகள் 21:31 வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை மேற்கொள்ளும்படியாக செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். நாம் நம்முடைய காரியங்களிலே பாருங்கள், இப்போ பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிறார்கள் என்றால் அவருடைய பரீட்சையிலே அவர் தேர்ந்தவர்களாக காணப்படும்படியாக அவர்களுடைய கடமை இதமென்றால் நன்றாக படிக்க வேண்டும். ஒன்றுமே படிக்காமல் ஆண்டவர் நீரே எனக்கு அப்படியே டிவி போல காண்பித்து என்னை நடத்த செய்வீராக என்றால் அன்றைக்கு அந்த டிவியில கேபிள் கட் ஆயிடும். பாருங்க, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது அந்த வழியில் தேவன் அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை அவர் செய்வார். தேவனுக்காக நாம் ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது அவர் நமக்காக பல படிகளை எடுத்து வைத்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க காரியங்களை அவர் கொடுக்க வல்லவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு வர வேண்டிய பதில் உடனே வராமல் சற்று தள்ளி போகலாம். ஆண்டவரே, ஏன் இந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று நாம் தேவனை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டே காணப்படலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் சில அற்புதங்கள் நடைபெறாமல் காணப்படலாம். கடைசி நொடி வரைக்கும் சில அற்புதங்கள் நடைபெறாமல் தள்ளி போகலாம். ஆனாலும் தேவன் வாக்கு மாறாதவர். ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ண தேவன் அந்த ஜெயத்தை அவர் கொடுத்தே தீருவார். சில வேளையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை உடனே கொடுத்துட்டாலும் நமக்கு அது அருமை தெரியாம போயிடுது. இல்லை, அந்த ஆசீர்வாதம் டக் 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 அப்படி கிடச்சிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய அருமை தெரியாது. கொஞ்சம் கத்தை பிடிச்சி அப்படி வச்சு அதுக்கு கொஞ்சம் அதுக்காக ஜெபிக்க வச்சு கடைசியில் கொடுத்துட்டு வரணும். ஐயோ, எனக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அந்த அருமை தெரியறதுக்காக சில வேளைகள் அப்படி நடக்கலாம். கத்தனை ஆசிரியப்பார் ஆக சாரு. இந்த வேளையில் பாருங்கள், நம்முடைய சபையினுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவர்கள் விசுவாச ஜீவியத்திலே அவர்களை தேவர் அருமையாக நடத்தினார். பொழுது ஒரு முறை அவர்கள் நம்முடைய தமிழகத்திலே வேறு இடத்திற்கு, நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி பகுதிக்கு ஊழியம் செய்வதற்கு அழைப்பு வந்தது. புக்கிங் கவுண்டர் போய் நிற்கும் போது கையில் சுத்தமாக காசு கிடையாது. கையில் காசு இல்லாமல் போய் லைனில் நின்றுட்டாங்க. கியூ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. கடைசியில் அந்த கவுண்டர் பக்கத்தில் வரப்போறாரு. அற்புதம் நடக்கலை. ஆண்டவரே, நீ பணத்தை எனக்கு சந்திக்கணுமே. ஆண்டவரே, தனக்கு பின்னால் இருக்கு நின்று கொண்டிருந்த லைனில் நின்று கொண்டிருந்த ஒரு இரண்டு பேரை நீங்கள் முன்னால் பண்ணுங்க ஏன் இன்னொருத்தர் வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு ஏதோ சொல்லிட்டாரு போல. அதனால் அவங்க முன்னால் போய் பண்ணுறாங்க. இவர் சுற்றி சுற்றி பார்த்துருக்காரு. யாரை பார்க்குறாரு, யாரை பார்க்குறாருன்னு அவருக்கே தெரியாது. கத்திரம் மட்டும்தான் பார்த்துட்டுருக்கிறாரு. பாருங்க, அந்த நாளில் கடைசியில் அந்த அடுத்த நபரும் பண்ணிட்டார். பண்ணிட்ட உடனே சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருந்தபடினாலே எல்லா பயணிகளும் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி சென்னைக்கு வருகிறதற்கு ஒரு கேட்வே அந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இங்கே வட இந்தியா போய்விட்டு இவருக்கு தெரிந்த ஒரு விசுவாசி அவர் வந்து கொண்டிருக்கார் சென்னைக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் அந்த வழியில் தான் இருக்கும், புற வழியில் தான் இருக்கும் அந்த நாட்களில். அப்போது இவர்கள் பார்த்துட்டு பஸ்ட்டு எங்கே நிற்கிறீங்க அப்படின்னோடனே, நான் ட்ரெயினுக்கு புக் பண்ண வந்திருக்கிறேன், எனக்கு கன்வென்ஷன் கூப்பிட்டுருக்குறாங்க, நான் புக் பண்ண போகிறேன் அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் போல கர்த்தர் அவர்கிட்ட பேசி டிக்கெட் புக் பண்ண போறீங்களா, ஐயா நீங்க இருங்க ஐயா, நான் உங்களுக்காக பே பண்றேன் அப்படின்னு அந்த கடைசி நபர் நிற்கும் பொழுது முன்பாக வந்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணி வெற்றியோடு திரும்பின விசுவாச வீரருடைய சபையில் தான் நீங்களே காணப்படுறீங்க அன்பானவர்களே. அதுபோல அந்த கடைசி நேரம் வரைக்கும் சில அற்புதங்கள் நடக்காது. இந்த வேளையில் இப்படி சில நேரங்கள் நடக்கும் பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த கடைசி வெற்றி நமக்கு தான்.
அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நாம் வேதத்திலே பார்த்து நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் ஆதியாகமம் புத்தகம் 22:11-12 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், அன்றாடம் தியானிக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல அவர் கற்றுத்தந்தார், சோதித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவர் பொறுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசத்தை நம்மால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. அது எப்படித்தான் அவருக்கு மனசு வந்துச்சோ தெரியல. பாருங்க, ஏற்கனவே 100 வயசில் பிள்ளை பிறந்திருக்குது. அதுவே பெரிய அற்புதம். பல ஆண்டுகளுக்கு பின்பதாக தேவன் கொடுத்துருக்குதா, கொடுத்துட்டு அந்த பிள்ளை கொண்டு வந்திருக்கு பலியா கூடுன்னு சொல்கிறாரு. பாருங்க, அதையும் அவர் கொடுப்பதற்கு அவர் முன் வந்தார் என்று பார்க்கணும். கத்தனை மாசடிப்பாராக. ஈசாக்கு தப்பு வைக்கப்பட்ட அற்புதம் என்று முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கு தப்பு வைக்கப்பட்ட ஒரு அற்புதம் என்று பார்க்கிறோம். கடைசி நிமிஷத்தில், அதுதான் முக்கியம், கடைசி நிமிஷத்தில் உண்மையான ஒரு விசுவாசம் அது சோதிக்கப்பட்டதாக அது இருக்கும். அன்பானவளே, ஒரு தங்கம் வாங்க வேண்டும் என்றால் அந்த தங்கத்தை அவர்கள் உரசி பார்ப்பார்கள். எப்படி உரசி பார்ப்பார்கள்? அப்போது ஒரு விசுவாசமும் கூட அது சோதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். பாருங்கள், கர்த்தர் அதெல்லாம் முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்போது அறிஞ்சுக்கிற, நீ அறிஞ்சு கொள்றதாயா முக்கியம், எனக்கு என்ன பாடு கொடுத்துட்டீரே அப்படின்னு நாம் இருந்தால் கேட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் அதுகளெல்லாம் கீழ்ப்படுந்து அதான் விசுவாசத்தின் தகப்பனாய் கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினார். ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை பயங்கரமான விலையான மனவிலை. ஹல்லேலூயா. இவ்விதமாக சில அற்புதங்கள், சில ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து கடைசி வரைக்கும் வராது. பாருங்க, தேவர் முதலே சொல்லியிருக்கல, எப்பா நீ கொண்டு போப்பா, நீ வந்து கொடுக்குறியா இல்லையான்னு பார்க்க போறேன், கடைசி எடுத்து நான் வேணாம் சொல்ல போறேன் அப்படின்னு தேவன் சொல்லலை. சொல்லியிருந்தா இவர் போயிருக்க மாட்டாரு. பாருங்க, தேவன் சில வேளைகளில் சில காரியங்களுக்கு பதிலே சொல்லாமல் முன்றுவார். பல வேளைகளில் அப்படிதான் பதிலே சொல்ல மாட்டாரு. ஆனால் ஒன்று தெரியும், கடைசி நேரத்தில் வந்து அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருப்பா. இந்த வேளையில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பதில் வராமல் இருக்குதா, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. என்ன தெரியுமா, ஒரு கடைசி நேர அற்புதத்திற்கு தேவன் அவர் ஆயத்தப்படுகிறார், உங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார் என்ற சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. சரி, ஏன் இவ்விதமாக இந்த கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போனது என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே தேவனுக்கு ஈசாக்கினுடைய உயிர் தேவைப்படவில்லை. ஈசாக்கினுடைய அந்த பலி தேவன் எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன ஏன் கொடுக்க சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் விக்கிரகமாக இந்த ஈசாக்கு வரக்கூடாது என தேவன் விரும்பினார். சில வேளையில் கர்த்தர் ரெண்டு திறமை செய்வார். நாம் எதை ரொம்ப விரும்புகிறோமோ, எதை ரொம்ப நேசிக்கிறோமோ, அதை எனக்கு குற்ற மகனே அப்படின்னு சொல்லுவார். அல்லது தேவன் அதை சில வேளைகளில் நம்ம விட்டு பிரிப்பதையும் நாம் காணலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் அது அல்ல. நமக்கு ஒரு ஆசுவாத கொடுத்து விட்டு அதை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அவருடையது அல்ல. ஆனால் சில வேளைகளிலே அந்த ஆசுவாதங்களை தேவன் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனதினத்தை செய்யும் அந்த ஆசுவாதையே அப்படியே யோசித்து கொண்டே இருக்கும். நம்முடைய கர்த்தரை விட நமக்கு எது முக்கியமோ
அந்த காரியத்தில் தான் நமக்கு சோதனையே வரும். அன்பானவளே, அந்த காரியத்தை தேவன் எடுக்க விரும்ப மாட்டார். என்ன தெரியுமா, தேவனுக்கு முக்கியம் கொடுக்கும்படியாக அந்த காரியத்தை முக்கியப்படுத்தாதே என்று கர்த்தர் சொல்லுவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவளே, எந்த ஆசுவாத்தையுமே நான் முக்கியப்படுத்த கூடாது. அன்பானவளே, கர்த்தரை ஆசிரிப்பாராக. பாருங்கள், இன்னும் சற்று ஆழமாக தியானிக்க போனால், தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ என்ன வாக்குத்தம் கொடுத்தார், உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணினார். சரியா, அப்போ சந்ததியை தேவன் பெருக பண்ணணும்னா எப்படி பெருக பண்ணுவார், யார் மூலம் பெருக பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கின் மூலமாக. அவங்க ஒரு பையன் தான் அவருக்கு. இந்த ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் எங்க போகக்கூடாதுன்னு கர்த்தர் நினைச்சா தெரியுமா, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தான். தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய தவிர ஈசாக்கை நோக்கி பார்ப்போம் என்றால் சில பிரச்சனை தான் நமக்கு. ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார், வேலையை கொடுத்திருப்பார், வருமானை கொடுத்திருப்பார். வேலை 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 வேலைன்னு எப்பவும் போயிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வர்றதுக்கு நேரம் இல்லை அப்படி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இல்லை 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 இல்லை, கர்த்தர் நம்மை எப்படியும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். வாசிங்கள், இப்ரேயர் 11:18 வாசிக்கலாமா. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும் என கர்த்தர் விரும்பினார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஆகவேதான் கர்த்தரை ஓங்கிட்டார்னு தெரியுமா, தேவன் எனக்கு வாக்கு பண்ணினார், இந்த ஈசாக்கை இப்பொழுது நான் பலி செலுத்தினாலும் கூட இதே ஈசாக்கை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று தேவனை விசுவாசித்த உடனே, தேவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு விசுவாசிக்க, தேவன் வாக்கு மாறாதவர். தேவன் சொல்லுவதை நாம் செய்தால், நாம் செய்ய வேண்டியதை சரியான நேரத்திலே அவர் சொல்லுவார். ஒருவேளை பதில்கள் தாமதப்பட்டுக் கொண்டிருக்கும் என்றால் ஒண்ணு கவலைப்படாதீங்க. தேவன் சொல்லுவது அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு எதிராய் காணப்பட்டாலும் கூட, அவர் சொல்லுவதை நாம் சரியாக செய்யும் பொழுது, நாம் செய்ய வேண்டியதை சரியான வேளையிலே அவர் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பானவளே, தேவனுடைய பதில் அது வருவது, அது ஒரு நொடியும் காலதாமதமாய் வராது, அது சரியான நேரத்திலே வரும். ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என்னை நோக்கி பார்க்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காலகட்டங்கள் இப்படிப்பட்ட காலகட்டங்களாக வரும். அந்த காலகட்டங்கள் ஈசாக்கின் காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சு, இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த சோதனை? ஒன்றுமில்லை, நீங்கள் தேவனிடத்தில் ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று நாம் அவரிடத்தை சொல்லும் பொழுது, தேவன் இறங்கி வந்து அவர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈசாக்கை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அன்பானவளே, அந்த நேரத்திலே அந்த நிமிடத்திலே ஆபிரகாமுக்கு என்ன தேவை இருந்ததோ, என்ன தேவை தெரியுமா, ஈசாக்கு பதில் ஒரு ஆட்டு கடா தேவைப்பட்டது அல்லவா, அந்த ஆட்டுக்கடாவையும் தேவன் கட்டையிட்டு ஆச்சரியமாக அதை ஆயத்தப்படுத்த வைத்திருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தாரே. அன்னைக்கு யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறேன், என் தேவனை பார்த்து கொண்டுக்கிறாரே. இல்லை 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 இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுக்கிறார். உண்மைதான், நீங்கள் ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் ஏறும்போது அப்படி ஏறுறதுக்கு முன்னாலேயே அந்த ஆடு ஏறி வந்து அந்த புதரில் சிக்கி கொண்டு வந்திருக்கும். என்றால் என் மகனுக்கு தேவை வரும், அந்த நேரத்தில் நான் சந்திக்க வேண்டுமே என்று கத்த, ஆபிரகாமுக்கு தேவை என்று தெரிகிறதுக்கு முன்பு தாகவே அவருடைய தேவை தேவன் சிந்தித்தாரே. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர்
நம்முடைய தேவைகளை கர்த்தர் சரியாக அறிந்தவராய் இருக்கிறார். ஆதியாகம் 22:14 லே யெகோவா ஐயரே கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்துக்கொள்ளப்படும் என்று வாசிக்கிறோமே. நம்முடைய யெகோவா ஐயரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்கு தப்பிக்கப்பட்டது போல பல அற்புதங்கள் நம்முடைய ஜீவிதம் நடக்க ஆயத்தமாயிருக்கிறது. ஒன்றே ஒன்று தேவனுக்கு நான் புரிய வைப்போம். என்ன தெரியும் ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டால் வேறு வழி இல்லை ஆண்டவரே, மனுஷ ஞானமோ ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீரே கருணை செய்தாக என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நமக்காக கடைசி நேரத்தில் இறங்கி அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நான் உங்களை தியானிக்க விரும்புகிறேன். யாத்திராகவும் 14:21-22 வசனங்களை வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ஆ முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இந்த காரியத்தில் நாம் செங்கடல் வழிவிட்ட அற்புதத்தை குறித்து பார்க்க போகிறோம். செங்கடல் வழிவிட்ட அற்புதங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அது ஒரு பெரிய அற்புதம், இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத அற்புதமாக காணப்படுகிறது. தேவன் அதை பிரித்தார், அது இன்றும் அது சாட்சியாக இருக்கிறது நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தது முதல் தேவனுடைய செய்கையை காண ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் தேவனை குறித்த ஒரு முழுமையான அறிவு அவளுக்கு ஏற்படவில்லை. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன அற்புதங்களை செய்வார் என்று அவர்கள் உணர முடியவில்லை. 430 காலம் அளவும் அவர்கள் தேவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு காணப்பட்டார்கள். மாணவர்களே, கடைசியில் அவர்கள் யெகோவா தேவனை குறித்து அவள் கேள்விப்பட்டவுடனே அவர் செய்கிற காரியங்களை குறித்து முதலாவது எப்பொழுது பார்த்தார்கள் தெரியுமா? எகிப்தியருக்கு தேவன் அனுப்பின அந்த 10 வாதைகளை பார்க்கும்போது தான், ஐயோ யெகோவா தேவன் எப்படிப்பட்டவரா, அந்த வாதைகள் அவளை வாதித்து கொண்டிருக்கிறது, ஆனால் கோசே நாட்டில் இஸ்ரவேலருக்கும் இப்படி விடுதலை காணப்படுகிறது என்று அவர்கள் தங்களோட தேவன் இருக்கிறதை உணர்ந்து அவர்கள் ஓ நம்மோடு கூட பெரிய தேவன் இருக்கிறார் என்று அவருடைய செய்கைகளை அவர் உணர ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களை பாருங்கள், இந்த சமயத்திலே தேவன் அவளுக்கு சொல்ல விரும்புகிற காரணம் தெரியுமா? நான் உங்களுக்காக செய்கிற கிரியைகளை நீங்கள் பாருங்கள் என்று தேவன் சொல்ல விரும்புகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நடக்காமல் தாமதிக்கலாம். அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரணம் தெரியுமா? தேவன் ஏதோ ஒன்றை செய்யப்போகிறார், ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது. ஹாலேலூயா! நாம் தினமும் அற்புதத்தை எதிர்பார்த்து காணப்படக்கத்தை கிருபை செய்வாராக. ஆண்டவரே, எந்த நிமிஷத்திலும் நீ அற்புதம் செய்வீர் என்று எதிர்பார்த்து காணப்படக்கத்தை கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்க, அந்த சமயம் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோன் இசைனை கண்டு பயந்தார்கள். ஏன் நம்முடைய ஜீவியத்திலே இந்த பயம் வருகிறது? அநேகம் என்னதான் ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தாலும், பல சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி மேலே வந்த ஆளாக இருந்தாலும், ஒரு பயம் என்ன பண்ணுது, இருக்கத்தான் செய்யுது. இஸ்ரவேலர்கள் அவள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்கள் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடந்தார்கள். ஆகவே பயம் வந்தது. ஆனால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவார். 2 Corinthians 5:6 போல தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ
நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாய் காணப்பட்டாலும் தேவன் செய்ய போகிற அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நீங்க நடந்து செல்கிறீர்களே அந்த சூழ்நிலை, அதை தாண்டி செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக தேவனுடைய கரம் இருப்பதை நம்முடைய விசுவாச கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை என்று நாம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரே இருதயத்திலே பயமும் விசுவாசமும் இருக்கவே முடியாது. ஒரே மனுஷனுக்கு பயமும் விசுவாசமும் இருக்கவே முடியாது. பாருங்க, தேவனை விசுவாசிப்போம் என்றால் பயமே இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை முழுமையாக விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் பயம் என்ற வார்த்தையே இருக்காது. கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. அந்த இஸ்ரவேலர் எல்லாரும் தரிசித்து என்ன தரிசித்தாங்க? பார்வோனின் சேனை தரிசித்தாங்க, செங்கடலை தரிசித்தாங்க. ஆனால் மோசே மட்டும் அதை தரிசிக்காமல் தேவனை தரிசிக்க ஆரம்பித்தார், விசுவாசங்களிலே பார்க்க ஆரம்பித்தார். தேவனை விசுவாசித்தால் வெற்றி உண்டு என்று மோசே அறிந்து அவளை நடத்தி செல்கிறார். யாத்திரங்கள் 14:13 வாசிங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த இடத்துல மோசே சொல்லுகிற காரியம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எதை பார்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பார்வோனின் சேனையும் செங்கடலையும் பார்த்தாங்க. ஆனா மோசே இங்கு ஒன்றை பார்க்க சொல்கிறார். என்ன பார்க்க சொல்கிறார்? இந்த இடத்துல, இந்த வசனத்தில் மூன்று விதமான கமாண்ட்ஸ், கட்டளைகள் இருக்கிறதை பார்க்கலாம். மூன்று விதமான கட்டளைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பயப்படாதிருங்கள். பயமே நம்ம ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது பயமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சும்மா இருங்கள். பாருங்க, சும்மா இருங்கள். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டு பயப்படாதிருங்கள், அப்புறம் நின்று கொண்டு தேவன் சொல்கிறார். என்ன தெரியுமா? நீங்க சும்மா இருங்கள், தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். மூன்று கட்டளை: பயப்படாதிருங்கள், சும்மா இருங்கள், பாருங்கள். எதை பாருங்கள்? ரட்சிப்பை பாருங்க. பார்வோனின் சேனையை பார்க்காதீங்க, செங்கடலை பார்க்காதீங்க, நான் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இதுதான் தேவர் சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்படுது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, பிசினஸ் இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை பார்க்காதீங்க, அதன் மத்தியில் இருக்கிற என்னை நோக்கி பாருங்கள். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். கடைசி நேரத்தில் அற்புதம் செய்ய நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று கத்த பேசுகிறார். தேவன் சில வார்த்தைகளை கோமா பேசுறார். இது பார்க்க கஷ்டமா தான் இருக்குது. 14 யாத்திராகம் 15 அப்படி கத்து மோசையை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று கருத்து எல்லாம் போங்க, எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் கரியான வழியில காற்று அடிக்கும், அந்த கடல் பிளக்கும், நீங்க போங்கப்பா, ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு கருத்து சில வேளை கோமா கூட நம்மள்கிட்ட பேசுவார்கள். தேவன் புறப்பட்டு போக சொல்கிறார். ஆனால் நாம் புறப்பட்டு போவதற்கு முன்னால் விசுவாசத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் சும்மா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் சும்மா இருக்கிறேன், நீர் சில வேலைகளை செய்வீராக. கொஞ்சம் ஜபத்தில் விசுவாசத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது முடிஞ்ச உடனே நிற்கக்கூடாது, உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தரிடந்து கிரீன் சிக்னல் வந்த உடனே, அந்த கிரீன் சிக்னல் வந்த உடனே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதான். பானவளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில எதிர்ப்புகளை, எதிரிகளை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற கவலையே படாதீங்க. அதை கர்த்தர் அவர் பார்த்து கொள்வார். அந்த எதிரியா எதிர்ப்பான காரியங்களை கர்த்தர் நிறுத்தி அவர் அற்புதம் செய்யும் வரைக்கும் சற்று நிறுத்த அவரே வல்லமையுள்ளவர். இஸ்ரவேலுக்கு செய்தார் என்ற முன்னுதாரணம் நமக்கு இருக்கிறது. அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார்.
இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசேயின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்தவராக செய்தவராக இதை அவரே கையாண்டார் என்று பார்க்கிறோமே, இதை அவரே திசை திருப்பினார் என்று பார்க்கிறோமே. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த எதிரியின் கையிலிருந்து எப்படி தப்புவோம் என்ற அந்த காரியம் தெரியவே தெரியாது. கர்த்தர் ஒரு அருமையான வழியை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். எங்கே வச்சுருந்தா தெரியுமா? ஹைவே. எங்கே வச்சுருந்தா தெரியுமா? கடலுக்கு அடியிலே வைத்திருந்தா. தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த பெரிய பாதை உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த பாதையை தேவன் கடைசி நிமிஷத்தில் அந்த பாதையை காட்டினார். இஸ்ரவேல் பெரிய ஜெயத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோமே. அதுபோல உங்களுக்காக எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிற அந்த ஆச்சரியங்களை நாம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த தீர்மானிக்கிறேன். நாங்களும் செல்வதற்கென்று வைத்திருக்கிற வழியை நீ திறந்து காட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.